நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 936, மே 1887, பக்கம் 394. தலைப்பு: நம்முடைய வருடாந்திர ராபோஜனம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான தேவ ஆட்டுக்குட்டி என நமது கர்த்தருடைய பிற்கப்பட்ட சரீரத்திற்கும் சிந்தப்பட்ட இரத்தத்திற்குமான அடையாளங்களாகிய அப்பம் மற்றும் திராட்சரசம் நிறுவப்பட்டதற்கான ஆண்டு நிறைவு நாளினை April 7 மாலை அன்று பிட்ஸ்பர்கில் காணப்படும் சபையார் ஆசரித்தார்கள். கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 150 பேர் ஆகும். மற்றும் இதில் அநேகமாக 40 பேர் அருகாமையில் உள்ள பட்டணங்களில் இருந்தும், சிலர் நியூயார்க், ஓஹியோ மற்றும் விஸ்கான்சின் போன்ற தொலைதூர பகுதிகளிலிருந்தும் கலந்து கொண்டனர். அது எப்போதும் போல் மிகுந்த தாக்கத்தினை ஏற்படுத்துகின்ற தருணமாகவே காணப்பட்டது. நாங்கள் சுருக்கமாக அடையாளங்களாகிய அப்பம் மற்றும் திராட்சரசத்தின் அர்த்தத்தினையும், அது அடையாளப்படுத்துகின்றதான நமது மீட்பருடைய பிற்கப்பட்ட சரீரத்திற்கும் சிந்தப்பட்ட இரத்தத்திற்குமான முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் மீண்டுமாக சிந்தனை செய்து பார்த்தோம். மாம்சத்தை புசிப்பது என்பது ஆதாமுக்காகவும் அவரது சந்ததி அனைவருக்காகவும் நமது கர்த்தரினால் பலி செலுத்தப்பட்டதான பரிபூரண மனுஷீகத்தையும் அதன் உரிமைகள் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்வதையும் நம்முடையதாக்கிக் கொள்வதையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்தோம். நமது கர்த்தர் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று கூறின போது, அவர் என்னுடைய பலியை ஏற்றுக்கொண்டு மனுக்குலத்தின் சார்பில் இலவசமாக கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய உரிமைகளையும் பரிபூரணங்களையும் புசிப்பதின் மூலம் தங்களுடையதாக்கிக் கொள்வதன் வாயிலாக உலகமானது இழந்து போய்விட்டதான பரிபூரண மனுஷ சுபாவத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் என் பரிபூரண புலிப்பற்ற மனுஷ சுபாவத்தை பலி செலுத்துகின்றேன் அல்லது கொடுத்து விடுகின்றேன் என்ற அர்த்தத்திலேயே கூறினார் என்று நாங்கள் பார்த்தோம். யோவான் 6:51. இப்படியாக அப்பமானது சீர்பொருந்தப்படுகிற யாவருக்குமானது என்றும், சுவிசேஷ யுகத்திலும் சரி 1000 வருட யுகத்திலும் சரி, ஒருவன் அப்பத்தினால் நன்மை அடைவதற்கும் முன்னதாக அதை ஏற்றுக்கொண்டிட வேண்டும் மற்றும் ஜீரணித்திட வேண்டும், தன்னுடையதாக்கிட வேண்டும் என்றும் நாங்கள் பார்த்தோம். இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும் அனைவரும் ஈடுபலியினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் இப்படியாக அதன் பலனாகிய நிஜமான அல்லது கருதப்பட்ட நிலையிலுள்ள திரும்ப கொடுக்கப்படுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை புசிக்கும் அனைவரும் அவரது இரத்தத்தினை பானம் பண்ணுவதில்லை என்று நாங்கள் பார்த்தோம். பஸ்கா நிழலில் வீட்டினுடைய நிலைக்கால்களும் நிலையின் மேற்சட்டங்களும் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டன. இப்படியாகவே மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிக்கிறவர்கள் அனைவரின் அவரது புண்ணியங்களில் பங்கெடுத்து நீதிமானாக்கப்படுபவர்களின் விஷயத்திலும் காணப்படுகின்றது. இவர்கள் அனைவரும் இரத்தத்தினை, அதாவது முழு உலகிற்கும் பாவ மன்னிப்புண்டாக்கும்படிக்கு அனைவருக்குமாக சிந்தப்பட்ட விலையேற பெற்ற ஜீவனை அடையாளம் கண்டுகொண்டு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் பாத்திரத்தில் பானம் பண்ணிடுவதற்காக ஜீவனை பலி செலுத்திடுவதில் பங்கு கொள்வதற்கான சாத்தியமானது சுவிசேஷ யுகத்தில் மாத்திரமே அருளப்படுகின்றது. Mark 10:38. இது கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக நிறைவேற்றிடுவதற்கும் பின்வரும் அவரது மகிமையில் பங்கடைதலாகிய பலனை பெற்றுக்கொள்ளுவதற்குமான இந்த யுகத்திற்குரிய சாக்கியமாக வாய்ப்பாக இருக்கின்றது. ஆகையால் மாம்சத்தை அப்பத்தை புசிப்பது என்பது மனுஷீக உரிமைகள் மற்றும் சாக்கியங்கள் அனைத்திற்குமான நீதிமானாக்கப்படுதலை குறிப்பது போல, இரத்தத்தை திராட்சரசத்தை பானம் பண்ணுவது என்பது நமது கர்த்தரோடு கூட அவரது பலியில் நமது பங்கெடுத்தலையும் அவரோடு கூட மரிப்பதையும் அவரது பாடுகளில் நமது பங்கெடுத்தலையும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்படுதலையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது. இது உண்மையானால் அப்பம் புசித்த பிற்பாடு திராட்சரசம் கொடுக்கப்படும் காரியமும், அப்பத்தை புசித்தவர்களுக்கு மாத்திரமே ரசம் கொடுக்கப்படும் காரியமும் எவ்வளவு பொருத்தமானதாய் இருக்கின்றது. இக்காரியமானது அனைத்து வேத வாக்கியங்களுக்கு இசைவாக போதிப்பது என்பது மற்றவர்கள் அல்ல, மாறாக தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய பலியிலும் புண்ணியத்திலும் உள்ள விசுவாசத்தினால் பாவங்கள் அனைத்திலிருந்தும்
நீதிமானாக்கப்பட்டவர்கள் மாத்திரமே தங்கள் நீதிமானாக்கப்பட்ட மனுஷீகத்தை சிலுவையில் அறைந்திடுவதற்கும் இந்த யுகத்தில் கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் பங்கடைவதற்கும் பின்தொடரும் 1000 வருட யுகத்திலும் நித்திய காலமும் அவரது மகிமையில் பங்கடைவதற்கும் அழைக்கப்படுகின்றனர் என்பதாகும். அவரது மாம்சத்தை புசிக்கிறவர்கள், அவரது புண்ணியங்களை தங்களுடையதாக்கிக் கொள்ளுபவர்கள் நீதிமானாக்கப்பட்டவர்கள், மற்றும் அவரது இரத்தத்தை பானம் பண்ணுபவர்கள் தங்கள் நீதிமானாக்கப்பட்ட மனுஷீகத்தை அவரது ஊழியத்தில் பலியாக கொடுப்பதன் வாயிலாக அவரது பலியில் அவரோடு கூட பங்கெடுப்பவர்கள் மாத்திரமே கிறிஸ்துவினுடைய ஒரே சரீரத்தின் அங்கத்தினர்கள் என, மெய்யான திராட்சை செடியின் அங்கத்தினர்கள் என அவரில் நிலைத்திருப்பார்கள். யோவான் 6:56. இப்படியானவர்கள் மாத்திரமே தன்னில் தானே ஜீவனுடையவர்களாய் ஆக முடியும். அதாவது எதையும் சார்ந்திராத ஜீவனை, அழியாமையை பெற்றுக்கொள்ள முடியும். மிலேனியல் டான் தொகுதி 1 அத்தியாயம் 10 பார்க்கவும். மீதமான மனுக்குலத்தார் மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவினால் பலி செலுத்தப்பட்ட உரிமைகளை புசிப்பதன் மூலம், சொந்தமாக்கிக் கொள்ளுவதன் மூலம் சார்ந்திருக்கும் ஜீவனை அடைவார்கள். இது விருப்பமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கும் நித்திய காலமும் அருளப்படும். இவர்கள் அனைவரும் முதலாவதாக கர்த்தரை பற்றியும் அவர் செலுத்தின பலி பற்றியும் அது அளித்ததான நீதிமானாக்கப்படுதலையும் திரும்ப கொடுத்தலையும் பற்றியுமான அறிவிற்குள்ளாக கொண்டு வரப்பட வேண்டும், மற்றும் பின்னர் அதில் இலவசமாய் பங்கெடுத்து ஜீவிக்கலாம். இப்படியானவர்களை குறித்து பாத்திரத்தில் பங்கெடுக்காமல் இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றும், என்னை புசிக்கிறவன் எவனும் என்னாலே பிழைப்பான், அதாவது ஜீவனளிப்பவராகிய கிறிஸ்துவை சார்ந்துள்ளவர்கள் அனைவருக்கும் சார்ந்திருக்கும் ஜீவன் அருளப்படும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. வித்தியாசம் என்னவெனில், இப்பொழுது தெரிந்தெடுக்கப்படுகின்றதான சுவிசேஷ சபையானது கிறிஸ்துவின் சரீரமானது தலையானவரோடு கூட அழியாமையை உடையவர்களாக இருப்பார்கள், தன்னில் தானே ஜீவனை உடையவர்களாக இருப்பார்கள், மற்றும் உலகிற்கு ஜீவன் கொடுக்கிற ஆதாரமாய் இருப்பார்கள். உலகமானது இந்த ஊற்றண்டைக்கு ஜீவனுக்காக வந்து இதனால் ஜீவிப்பவர்களாய் இருப்பார்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எண்ணத்திலானலில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் என்ற அப்போஸ்தலனின் வார்த்தைகளை நாம் கவனிக்கின்றோம். 1 கொரிந்தியர் 11:27-29. இதன் அர்த்தம் என்னவெனில், கிறிஸ்துவின் பலியானது தங்களுடைய பாவங்களுக்கானது என்று அடையாளம் கண்டு கொள்ள தவறும் அனைவரும் இந்த அடையாளங்களை புசிப்பது என்பது இவரது இரத்தப்பழியானது எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று யூதர்கள் சத்தமிட்ட போது பழிக்கு ஆளானது போல இவர்களும் அவரை கொன்றவர்கள் என்ற பழிக்கு ஆளானவர்களாய் இருப்பார்கள். யூதர்கள் தங்களை குற்றமில்லாத இரத்த மரணத்திற்கான பழிக்குள்ளாக்கினது போன்று இப்பொழுது கர்த்தருடைய சரீரமும் இரத்தமும் தங்களுக்கான ஈடுபலி என்று நிதானித்தறியாமல் அடையாளங்களை புசிப்பவர்களும் அவரது இரத்தம் எங்கள் மேல் இருப்பதாக என்றும் சொல்லுபவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய சரீரமும் இரத்தமும் தங்களுக்கான ஈடுபலி என்று அடையாளம் கண்டு கொள்ளாதவர்கள் அனைவருக்கும் இதில் பங்கெடுப்பது என்பது அவரது சரீரத்தை பிட்டதிலும் அவரது இரத்தத்தை சிந்தினதிலுமான குற்றத்தில் பங்குள்ளவர்களாக தீர்க்கப்படுவதை குறிக்கின்றதாய் இருக்கும். இது இவர்களுக்கு மன்னிப்பை, பாவங்களுக்கான மன்னிப்பை பேசாது. பின்வந்த அடுத்த 4 நாட்களும் முழுக்க கூட்டங்களுக்காகவே செலவிடப்பட்டது. இந்த கூட்டங்களில் பல்வேறு சுவாரஸ்யகரமான தலைப்புகள் குறித்து கலந்துரையாடப்பட்டன. அவைகளெல்லாம் நம்மால் இங்கு மீண்டுமாக பதிவு செய்திட முடியாது. இந்த கூட்டங்களானது தொலைவிலிருந்து வந்தவர்களுக்கு விசேஷித்த விதமாகவும் மிகவும் சுவாரஸ்யகரமானதாகவும் காணப்பட்டது, மற்றும் இவர்கள் தேவனுடைய வார்த்தையிலுள்ள பலமான ஆகாரத்தினாலும் ஆராயப்பட்டதான மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவத்திலிருந்து வடிகட்டி எடுக்கப்பட்டதான சந்தோஷம் மற்றும் நம்பிக்கை என்னும் நவமான திராட்சரசத்தினாலும் பலப்படுத்தப்பட்டு புத்துயிர் அடைந்து தங்கள் பணிக்கு திரும்பி சென்றனர் என்று நாம் விசுவாசிக்கின்றோம். இவர்களது இந்த வருகையின் போது கீழே குறிப்பிடப்பட்டிருக்கின்றதான 9 சகோதர சகோதரிகள்
மரணம் வரையிலுமான, ரோமர் 6:3-4 மரணம் வரையிலுமான தங்களது அர்ப்பணிப்பை அடையாளப்படுத்திடுவதற்கு நமது கர்த்தர் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்பவும், மார்க் 16:16 அப்போஸ்தலர்கள் கட்டளையிட்டதற்கு ஏற்பவும், அப்போஸ்தலர் 10:48 மரணத்திற்குள்ளான உண்மையான ஸ்தானத்திற்கு ஒப்பாக தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்களது பெயர்கள் பின்வருமாறு: மற்றும் சகோதரி ஏ பவன், சகோதரர் ஜே மேசன், சகோதரர் தோஸ் ஆர் ஜாக்சன், சகோதரி வீரோ, சகோதரி எம் ஜே வேங்னர், சகோதரி எம் தாம்சன் மற்றும் சகோதரி கர்சன் மற்றும் மிக்சல். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை அனைத்து திசைகளிலும் உள்ள சகோதர சகோதரிகள் நினைவு கூர்ந்துள்ளார்கள் என்பதை நாங்கள் பெற்றுக்கொண்டதான அநேக கடிதங்களானது காண்பிக்கின்றதாய் இருக்கின்றது. சில இடங்களில் அதிகமான எண்ணிக்கையில் கூடியிருக்கின்றனர். வேறு சில இடங்களில் 1 அல்லது 2 கூடியிருக்கின்றனர். இதை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொன்னதை கர்த்தருடைய சரியான நோக்கத்திலும், கர்த்தருடைய பலியானது தங்களுடைய பாவங்களுக்கானதாகும் என்று உணர்ந்த நிலைமையிலும், அவரோடு கூட உள்ள தங்களது அர்ப்பணிப்பை குறித்து உணர்ந்த நிலையிலும் செய்தவர்கள் அனைவரும் நிச்சயமாய் பெரிதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். இதே சாட்சியினை நாங்கள் பெற்றுக்கொண்டதான அநேக கடிதங்கள் தெரிவிக்கின்றது. நாங்கள் இங்கே கூடின போது உங்களை நினைவு கூர்ந்தோம். மேலும் உங்கள் கடிதங்களும் நீங்கள் எங்களை மறக்காமல் நினைவு கூர்ந்ததை தெரியப்படுத்தினது. சரீரத்தினுடைய அங்கத்தினர்கள் அனைவரிடத்திலுமான இந்த பரஸ்பர அக்கறையானது சரியானதாகும் மற்றும் இது எப்போதும் நம்முடைய இருதயங்களை சந்தோஷப்படுத்துகின்றது. கெத்செமனேயும் கல்வாரியும், போயம்ஸ் ஆஃப் தி வே. பாலஸ்தீனாவின் அந்த ஓர் இடத்தின் வரலாறு அப்போதும் இப்போதும் மறக்கப்படுவதில்லையே. அது கெத்செமனே தோட்டமே. இயேசுவின் கால்கள் அடிக்கடி பதிந்ததும் அவர் கண்ணீர் விட்ட அந்த தோட்டம் நினைவில் நமக்குள்ளதே. பூமியில் அவருடைய பணி முடியவே, அவர் கடந்து போகும் காலம் நெருங்கவே, அன்பற்ற இவ்வுலகையே அவர் பிரிந்திடும் காலம் நெருங்கவே, தம் இருதயத்திற்கு பிரியமானவர்களுடனே தனிமையில் நாடித்தாரே பரிச்சயமான அவ்விடத்தையே. அங்கே மிக துயரம் அடைந்தே, கண்ணீர் முகத்தில் வடியவே முகங்குப்புற கிடந்தாரே, ஆவியில் மகிழ்வுடனே தம் பிதாவின் நீதியான சித்தத்தை அதுவரை நிறைவேற்றியிருந்தாரே. ஆனாலும் சோர்வுற்றிருந்த தம் மாம்சம் எதையேனும் நிறைவேற்ற தவறியிருக்குமோ என அஞ்சினாரே. ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் மரணம் எல்லோருக்கும் வந்ததுவே. மிருகங்களின் இரத்தம் பாவத்தை சுத்திகரிக்காதே. மோசேயின் பிரமாணத்தின் மூலம் தேவன் சரிநிகர் சமான விலை ஒன்றை முன்வைத்திருந்தாரே. ஆகவே பலி செலுத்துபவர் பரிபூரண பலியை கொண்டு வர வேண்டுமே. நித்திய மரணத்தின் அச்சம் அன்றிரவு அவரை சூழ்ந்ததுவே. ஓ சிலுவை பிதாவின் பார்வையிலிருந்து தம்மை நித்தியமாய் புறம்பாக்குமோ? தாம் ரட்சிக்க வந்த இறந்தும் கொண்டிருக்கும் இவ்வுலகை மரணத்திற்கு பின் உள்ள வாழ்வுக்கான நம்பிக்கை ஏதுமின்றி கைவிடும் நிலை ஏற்பட்டுவிடுமோ? இறங்கும் கண்கள் ஒன்று கூட இல்லா அத்தனிமையான இரவு வேளையில் உடைந்த உள்ளத்திலிருந்தே மும்முறை, ஓ பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், நான் இதில் பானம் பண்ணினாலொழிய நீங்க கூடாததாகில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல, உம் சித்தப்படியே ஆக கடவுது என்றாரே. ஓ சத்தமிடாதிருக்கும் மாட்டுக்கடாய், வேதனையில் ஜபித்துக் கொண்டிருக்கும் தேவகுமாரனை அங்கே நாம் காண்கையிலே நம் வாழ்வு எத்தனை பயனற்றதாய் தெரிகிறதே. போயம்ஸ் ஆஃப் தி வே, பேஜ் 11. ஆமேன்.